அன்பிற்குரிய நேயர்களே, இன்றைக்கு ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக செல்ஃபாலஜி சூப்பர் பார்ட்டுடைய 19வது எபிசோட் நான் பேசுகின்றேன். மறுபடியும் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். இந்த மாற்றங்கள் எப்படி ஒவ்வொரு மனிதனும் உடலளவில் செய்து கொள்ள முடியும், அறிவு அளவில் செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் ஒரு மனிதன் மன அழுத்தம், மன இறுக்கமின்றி, மருந்தெல்லாம் உடல் நலத்தோடு முழுமையான ஒரு மனிதனாக மாற முடியும் என்பது தான் நம்முடைய சுயவியல் கோட்பாடு வரையறுக்கிறது. இதற்கு நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கின்றோம். இந்த உடலளவில் மாற்றங்கள் ஏற்படுகிறதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு தடவை மாறுகிறது. பட்டு நம்ம அந்த டிஎன்ஏ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாச்சுன்னா 6 மாதத்திற்கு முன்னால் கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா மாறுகிறது என்பது வேறு ஒன்றும் இல்லை, டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கின்றன அல்லவா. என்ன ஆற்றல்கள்? இப்போ ஒரு குழந்தையாக பிறந்து விடுகிறது, அந்த குழந்தை வந்து சைல்டு ப்ராடிஜியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சைல்டு ப்ராடிஜிக்கு வந்து இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், இப்போ உதாரணமாக ஒரு மியூசிக்கலாக ஒரு சைல்டு ப்ராடிஜி இருக்குது, இப்போ லிடியன் மாதிரி ஒரு 2 வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது, அதாவது அந்த திறன் அறிந்து அதற்குரிய மோட்டிவேஷன் கொடுக்கும்போது, அந்த மோட்டிவேஷனை குழந்தைகள் எடுக்கும்போது, லிடியன் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு, லிட்டில் பிக் ஷாட்ஸில் பல 1000கணக்கான விஷயங்கள் போடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் லிட்டில் பிக் ஷாட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா யூடியூப்பில் 3 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, 4 வயது குழந்தை எல்லாமே அவங்க பவர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தி பேரண்டல் ஆர் என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, வெளியிருந்து அவங்களுக்கு சூழலுக்கு தக்கபடி அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டிவேட் ஆகும்போது தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த திறனை வளர்க்க முடியும். நம்ம பிறந்து வந்தோம், நமக்குள்ளே வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் இருக்குது, நமக்குள்ளே வந்து ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் இருக்குது, நமக்குள்ளே ஏற்கனவே அஷ்டாவதனி தசாவதனி போன்ற எல்லா அறிவுகளும் இருக்குன்றது பேசிக்கொண்டே இருப்பது அல்ல. இதற்கு பிறகு இதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம், அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாரும் யாரையும் உடனே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதற்காகத்தான் நம்ம பிரிச்சுருக்கோம். 2 வயதிலிருந்து பேரண்ட்ஸ் சைடு, டீச்சர் சைடு, என்விரான்மெண்ட் சைடு 3 எப்படி பிரித்து ஆக்டிவேட் பண்ணணும். சரி, ஆக்டிவேட் பண்ணி முடித்தோடனே இந்த குழந்தைகள் வந்து ஆக்டிவேஷன் ஆன பிறகு அவங்க எப்படி செல்ஃப் ஆக்டிவேட் பண்ண முடியுன்றதான் விஷயம். பட் இரண்டையும் கலந்துக்கிட்டே தான் போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். நாம் வந்து போன எபிசோடில் பேசும்போது உடல் அளவு இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம், உதாரணமாக உடல் அளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கமும், நம்முடைய ஒவ்வொரு செல்லும் இயங்குகின்ற இயக்கத்திற்கு அடிப்படை காரணம் டிஎன்ஏ அடியில் இருந்தாலும் உணவு தான், பஞ்சபூதங்கள் தான், சூழல்கள் தான், சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை தான், இவ்வளவும் சேர்ந்து தான் பாடி வந்து ஆக்டிவேட் ஆகுது. அது வந்து ஒரு அட்டோனமஸ் ஆக்டிவேஷன். பட் அஸ்வாரஸ் கன்ஸ் டிஎன்ஏயை பொறுத்தளவில், மரபணு திறனை பொறுத்தளவில் நாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நாம் தெளிவாக சொல்கிறோம். ஏற்கனவே 1/1 தான் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதாவது அந்த மனிதனே குழந்தையாக இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுடைய ஆக்டிவேஷன் முடிஞ்ச முன்னே செல்ஃப் ஆக்டிவேஷன் ஆயிரும்.
அந்த செல்ஃப் ஆக்டிவேஷனை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோம். இப்போ உணவு ஓரளவுக்கு பசியை முடிச்சிடும், அந்த உணவுலேருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் வந்து உடம்பை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். அந்த எனர்ஜெட்டிக் தான் தீபக் சோப்ரா சொன்னது, இம்யூனிட்டி பவர் வந்து இம்யூனிட்டி இருக்குல்லைங்களா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம், இதே ஒரு ஒரு திங்கிங் பாடியாக மாறுது. நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டமே ஒரு திங்கிங் பாடின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் திங்கிங்காக இருக்குது, அதாவது அங்கே வந்து இட்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார். தாட்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். அது வந்து நினைக்குதுன்னா என்னன்னா லைவாக இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்? இப்போ நீங்கள் மறுபடியும் வாங்க, இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் நடக்கிறதுன்றதை பற்றி சொல்லியிருக்கார். அந்த சேஞ்சஸ் வந்து ஒரு மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டியாக சேஞ்சஸ் நடக்கிறது என்பது தான் நம்மளுடைய ஆய்வு. இப்படின்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு. இப்போ நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன நடக்குதுன்னு நான் பேசி கொண்டிருப்பேன், ஆனால் காதில் வதியே ஒரு சின்ன சவுண்டு உள்ளே போயிடுது. நம்ம இதை பேசி முடிச்சுட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு கேட்குறோம். அதை கான்சியஸாக இருந்து கேட்பது வேறு, நம்ம கான்சியஸாக இல்லைனாலும் போய்கிட்டுருக்கோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு ஏன் பவர்ஃபுல்லாக அடிக்கடி சொல்கிறதில்ல, ஐந்தில் விளையாதது 50 விளையுமான்னு சொன்னது தான். பட் சயின்டிஃபிக்கான உண்மை என்னான்னா, இப்போ 2 தொடங்கிடுறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு இன்புட் பண்ணப்படும் போது, குழந்தைகளுக்கு இன்புட் பண்ணும்போது அந்த இன்புட் வந்து ஏன் கரப்ஷன் இல்லாத இன்புட்டாக இருக்கும்னா, பொல்யூஷன் இல்லாத இன்புட்டாக இருக்கும்னா, இங்கே வந்து நெகட்டிவ் தாட்ஸோ அல்லது அனாவசியமான தாட்ஸோ போட்டு இதுக்குள்ளே சர்க்கியூட் ஆகாத ஒரு நிலை. இட்ஸ் நாட் எ எம்டினஸ், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சென்சஸ் உள்ளே எல்லாமே இருக்குது, சென்சிட்டிவிட்டி எல்லாம் இருக்குது, பட் அனாவசியமான எண்ணங்கள் இல்லை. அந்த அனாவசியமான எண்ணங்களே நமக்கு 10-12 தாண்டுனா தான் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ப்ளஸ் பாலியல் தொல்லைகள் ப்ளஸ் எல்லாம் சேரும். அதே மாதிரி குழந்தைகளை வந்து வளர்க்கும் போதே பேரண்ட்ஸ் சைடு சூழல் சரியாக வளர்க்கலைன்னா அங்கேயே அனாவசியமான எண்ணங்கள் தோன்றிடும். பொதுவாக ஒரு குழந்தைக்கு 2-7-10 வரைக்கும் மேக்சிமம் அனாவசியம் எண்ணங்கள் தேராது, நார்மல் சைல்டு. பட் இது எக்ஸ்ட்ரீமாக சில பேர் இருப்பாங்க. பட் அனாவசியமான எண்ணங்கள் இல்லாத இருக்கும் போது தான் நம்ம இன்புட் பண்ணும்போது சரியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்புட் பண்ணுறது, அந்த இன்புட் பண்ணும்போது நடக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் வைப்ரேஷன் தான் அதி நுண் மென் மின் அதிர்வலைகள் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அலைகள் கூடிய அதிர்வலைகள், அதி மின் நுண் மென் அலைகளால் ஏற்படும் அதிர்வலைகள், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு பிரெயினுக்குள்ளே. நீங்கள் இதுக்கு அந்த இதை திங்க் பண்ணிங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், உள்ள அதாவது ஆட்டோமேட்டிக்காக நாம் புரிஞ்சோ புரியாமல் இந்த இன்புட் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் உடம்பு பூரா நடப்பதற்கு, அப்படி நடக்கும்போது தான் டிஎன்ஏவுடைய சேஞ்சஸ் பண்ண முடியும். டிஎன்ஏ சேஞ்சஸ்னால் என்ன, உள்ளே இருக்கக்கூடிய திறனை எப்படி நாம் ஜெனட்டிக்கல் எலிவேட் பண்ணுறது, அந்த அறிவை எப்படி சொல்லும், அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ எல்லாமே அந்த அதை எப்படி எலிவேட் பண்ணுறது, ஆனால் இது முக்கியமான விஷயம், எலிவேட் பண்ணுற முக்கியம் இல்லை, அதை டிஸ்லொக்கேஷன் இல்லாமல் எலிவேட் பண்ணணும் தான் முக்கியமான. இப்போ சாப்பிடும்போது அளவுக்கு மீறி சாப்பிட்டா சிக்கலாயிரும் இல்லையா, அந்த டிஸ்லொக்கேஷன் இல்லாமல் எப்படி எலிவேட் பண்ணணும், 1/1 முதல்ல நாம் செய்யணும், அப்புறம் செல்ஃப் ஆக்டிவேஷன். மறுபடியும் இது பற்றி சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.